நேயர்களுக்கு வணக்கம். இன்று முக்கியமான சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பார்கள். பிரச்சனை என்னவென்றால், நாம் எல்லோரும் கற்றுக்கொண்ட கைமண்ணளவில் எல்லாமே தவறுதான், தேவையில்லாததும் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது உலகில் மனிதனாக பிறந்தவன் செய்ய வேண்டிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்களை என்னவென்று பார்ப்போம். நாம் பெட்டி படுக்கைகளுடன் ஒரு ஊருக்கு சென்றால் அங்கு தங்குவதற்கு நண்பர்கள் வீடு அல்லது ஹோட்டல் அல்லது கெஸ்ட் ஹவுஸ் தங்கி சாமான்களை இறக்கி வைத்துவிட்டு குளித்துவிட்டு தேவையானவற்றை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போய்விட்டு திரும்ப வருகிறோம். இவ்வாறு 2-3 தினங்கள் சென்ற பிறகு பெட்டி படுக்கைகளுடன் நாம் ஊருக்கு திரும்ப வருகிறோம். இதேபோல் உலகில் நாம் வந்துவிட்டோம். முதலில் தங்க ஒரு இடம் வேண்டும். தங்க ஒரு இடம் என்றால் சொந்த வீடு, செங்கல்லாலான வீடு அல்ல. உலகில் தங்குவதற்கு இடம் என்றால் கடவுளின் அனுகிரகம். நாம் நமது மூளையை செய்து உபயோகித்து செய்வதெல்லாம் சைஃபர் 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 சைஃபர். சைஃபருக்கு பக்கத்தில் எவ்வளோ சைஃபர் போட்டுக்கொண்டே போனாலும் அதன் மதிப்பு உயராது, சைஃபர் தான். ஆனால் கடவுள் அனுகிரகம் என்ற 1-9 ஒரு இலக்கம் போட்டுவிட்டு அதன் பிறகு நீ எது செய்தாலும், அதாவது சைஃபர் எவ்வளவு போட்டாலும் 1 10 ஆகும், 10 100 100 1000, 1000 10000 பெருக்கிக் கொள்ளும். கடவுள் அனுகிரகம் பெறுவதுதான் முதல் வேலை. விவரம் தேடிய வந்த வயது முதல், அதாவது 15 முதல் 25 வயதுக்குள் முதலில் கடவுள் அனுகிரகம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் இமயமலை உச்சியில் போய் ஊசி முனையில் வருடக்கணக்கில் நின்று தவம் செய்ய முடியாது. கடவுள் குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளார். ஏக்சியம் என்று ஒரு வார்த்தை ஃபிலாசபியில் வருகிறது வேதாந்தத்தில். ஏக்சியம் என்றால் எல்லோராலும் சரி என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம். ஒரு ஏக்சியமேட்டிக் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது, நேச்சர் ஒர்க்ஸ் இன் ஷார்ட் வேஸ். கடவுள் இயற்கை குறுக்கு வழியைத்தான் வைத்துள்ளது. கடவுள் அனுகிரகம் பெற ஒரு குறுக்கு வழி நான் சொல்கிறேன். இது ஸ்வீட் செஸ்னட் என்ற மலர் மந்தில் காண்பிக்கிறது தெரிகிறது. ஒரு மகான் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் நாம் போய் 3 தங்கிவிட்டு அங்கு பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தால், நீ இமயமலை உச்சியின் மீது நின்று 1000 வருடம் தவம் செய்தால் உனக்கு என்ன அனுகிரகம் கிடைக்குமோ அதே பலன் இங்கு கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மகான் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் 3 தங்கிவிட்டு வா. இங்கிருந்து செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் அதையெல்லாம் தூக்கி கொண்டு போகாதே. தினம் தினம் வீட்டிற்கு ஃபோன் செய்யாதே. அங்கு போய் பிரார்த்தனை செய்துவிட்டு வா. முக்கியமாக சென்னையிலிருந்து பம்பாய் செல்லும் வழியில் பாதி வழியில் மந்த்ராலயம் ரோடு என்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது. அங்கிருந்து ஆட்டோவில் 10 கிலோமீட்டர் சென்றால் சத்குரு ராகவேந்திர மடம் இருக்கிறது. அங்கு நிறைய ரூம்கள் கொடுப்பார்கள். அங்கு 3 தங்கிவிட்டு வா. இதனால் 1 முதல் 9 உள்ள ஒரு இலக்கத்தை நீ போட்டுக்கொண்டு விடுவாய். அதாவது தங்குவதற்கு உனக்கு ஒரு இடம் கிடைத்துவிட்டது. இதன் பிறகு நீ எது செய்தாலும், வாயில் வந்ததையெல்லாம் பேசினாலும் எழுதினாலும் எல்லாமே நல்லபடியாக மடைமாற்றம் செய்யப்பட்டுவிடும். அப்படி இல்லாமல், அதாவது விவரம் தெரிந்த வயது வந்தவுடன் ஒரு மகான் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் 3 தங்கியிருந்து அவர் அனுகிரகம் பெறாவிட்டால், நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும், எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் எல்லாம் சைஃபர் தான். இதை நன்றாக மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள். இதை நான் சொல்லவில்லை, எனது சொந்த கருத்து என்று எங்கும் நான் சொல்லவில்லை. இதை சொன்ன மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் தனது உபதேச மொழிகளில் சொல்லியுள்ளார். வேறு எந்த சன்னியாசிகளோ சாமியார்களோ மதகுரோ நமக்கு இதை சொல்லவில்லை. இது மிக மிக அவசியம். ஒரு மகான் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் 3 தங்கி பிரார்த்தனை செய்து விட்டு வா. இங்கிருந்து செல்ஃபோன் அதையெல்லாம் எடுத்து கொண்டு போகாதே. அந்த குப்பை கூளங்களை இங்கே விட்டுவிட்டு போ. அடுத்தபடியாக 2வதாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்ப்போம்.